யோகி பாபுவோட லக்கி மேனை செப்டம்பர் 1 ரிலீஸ்னு இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அமீரோட உயிர் தமிழுக்கும் செப்டம்பர் 28 ரிலீஸ்னு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. செப்டம்பரில் இப்போ ஒரு ஃப்ரைடே டேட்டும் ஃபாஸ்ட்டாக ஃபில் ஆகிட்டு இருக்கு. செப்டம்பர் 1 விஜய் தேவர்கொண்டா சமந்தாவோட குஷி, யோகி பாபுவோட லக்கி மேன், இது கூடவே டீமன் ஒரு மூவி, செப்டம்பர் 7 அட்லி ஷாருக் கானோட ஜவான், செப்டம்பர் 8 ஹாலிவுட் மூவி நன்டு, செப்டம்பர் 15 லாரன்ஸ் கங்கனாவோட சந்திரமுகிட்டு, விஷால் எஸ் ஜே சூர்யாவோட மார்க் ஆண்டனி, பயோபதி ஸ்ரீனுவோட ஸ்கண்டா, செப்டம்பர் 28 பிரசாந்த் நீல் பிரபாஸோட சலார், அமீரோட உயிர் தமிழுக்கு. இப்போ சொன்ன இந்த படங்கள் கூடவே டிமாண்டி காலனி 2 செப்டம்பரில் தான் வரப்போகுது. மோஸ்ட்லி டிமாண்டி காலனி 2 செப்டம்பர் 28 டேட்டை லாக் பண்ண சான்சஸ் கொஞ்சம் அதிகம். ஆகஸ்ட்லேருந்து போஸ்ட்போன் ஆன ஜெயம் ரவியோட இறைவனும் செப்டம்பரில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு இருக்காங்களாம். ஸோ இந்த செப்டம்பரில் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உள்ள நிறைய படங்கள் வரப்போகுது. லோகேஷோட டேரக்ஷனில் நம்ம தளபதி விஜயோட லியோ ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்ஸில் ரிலீஸ் ஆகும்னு இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ தமிழ்நாடுல உள்ள 3 ஐமேக்ஸ் ஸ்க்ரீன்லுமே இந்த படம் அக்டோபர் 19 ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு லியோ ப்ரொடியூசர் லலித்தோட பர்த்டே. ஸோ நம்ம தளபதி விஜயும் லலித்தும் இருக்கிற மாதிரியான ஒரு லியோ ஷூட்டிங் ஸ்பாட் ஃபோட்டோவை இப்போ 7 ஸ்க்ரீன் ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோட்டோ தான் இப்போ சோஷியல் மீடியாஸில் செம வைரல். சசிகுமார் சரத்குமாரோட நானா மூவியோட ட்ரெய்லர் ஆகஸ்ட் 11 லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு நியூ போஸ்டரும் இப்போ வந்திருக்கு. சலீம் எடுத்த நிர்மல் குமாரா இந்த படத்தை எடுத்திருக்காரு. இது ஒரு ஆக்ஷன் த்ரில்லர். மூவி ரொம்ப சீக்கிரமாகவே தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலரோட ரன் டைம் 2 hours 49 minutes தான் ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்தது. ஆனால் இப்போ அதில் ஒரு 4 minutes ட்ரிம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட ரன் டைம் 1 hour 19 minutes, செகண்ட் ஹாஃபோட ரன் டைம் 1 hour 26 minutes. ஸோ ஜெயிலரோட டோட்டல் ரன் டைம் 2 hours 45 minutes. ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸோட ஜெயிலர் நாளைக்கு தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. ஆடியன்ஸ் இந்த மூவிக்கு எந்த மாதிரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப நாளாக இப்போ வரான் போகிறோம்னு சொல்லிட்டு இருந்த மாயூனோட ஓடிடி ப்ரீமியர் ஆகஸ்ட் 11 இப்போ அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க. ஆனால் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம்னு இன்னும் சொல்லலை. அவுட் சைடு இந்தியாவில் சிம்பிளி சவுத்லேயும் இந்த படம் ரிலீஸ் ஆகும் போல. பட் இந்தியாவில் எந்த ஓடிடி பிளாட்ஃபார்மில் வரும்னு இன்னும் கிளியராக தெரியலை. லால்சலா மூவியோட ஃபுல் ஷூட்டிங் இப்போ கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. கேக் கட்டிங்கோட சில ஃபோட்டோஸும் இப்போ வந்திருக்கு. மோஸ்ட்லி இந்த மூவியை நம்ம சூப்பர் ஸ்டாரோட பர்த்டே ஸ்பெஷலாக டிசம்பரில் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஐஸ்வர்யா ரஜினிகாந்தோட டேரக்ஷனில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோலில் வரப்போறாரு. மியூசிக் ஏஆர் ரஹ்மான். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்ஷன் மூவி. இன்னைக்கு மகேஷ் பாபுவோட பர்த்டே. ஸோ இவரோட பர்த்டே ஸ்பெஷலாக குண்டூர் காரம் மூவிலிருந்து 2 months நியூ போஸ்டர்ஸ் இப்போ வந்திருக்கு. அலவை குண்டபுரம்ல எடுத்த திருவிக்ரமோட டேரக்ஷனில் ஸ்ரீலீலா இந்த படத்தில் ஹீரோயினாக நடிக்கிறாங்க. மியூசிக் தமன். நெக்ஸ்ட் இயரில் இந்த படம் January 12 ரிலீஸ் ஆகும். குஷி ட்ரெய்லர் இப்போ வந்திருக்கு. ட்ரெய்லர் எனக்கு டீசெண்டாக இருக்குது. ஆனால் இவங்க அந்த ட்ரெய்லரை மூவியில் வர அந்த சேம் ஆர்டரில் ஃபுல் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி எதுக்காக கட் பண்ணுறாங்கன்னு தான் புரியலை. மாற்றி மாற்றி மேலே கீழேனு கட் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக இந்த படம் சீதாராமன் பண்ண மாதிரியான ஒரு சம்பவத்தை பாக்ஸ் ஆஃபீஸில் பண்ணணும்னு தான் இவ்வளோ நாளாக நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப இந்த படம் ஓடிடும். ஆனால் சீதாராமன் அளவுக்குலாம் ஓடாதுன்னு நினைக்கிறேன். விஜய் தேவர்கொண்டா சமந்தாவோட ஆக்டிங்கில் செப்டம்பர் 1 இந்த படம் வரப்போகுது. குஷியோட ட்ரெய்லர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜென்டில்மேன் பார்ட் 2 டைட்டிலுக்கும் மோஷன் போஸ்டரும் இப்போ வந்திருக்கு. மோஷன் போஸ்டரில் வந்த MM கீரவாணியோட BGM சூப்பராக இருக்கு. இவங்க ஜென்டில்மேனுங்கிற அந்த டைட்டில் யூஸ் பண்ணாலும் ஆக்ஷன் கிங் இந்த படத்தில் இல்லை. சேத்தன் சீனும் நயந்திரா சக்கரவர்த்தின்னு 2 நியூ ஃபேஸஸ் தான் இந்த படத்தில் லீடாக நடிக்கிறாங்க. கோகுல் கிருஷ்ணானு ஒருத்தர் டைரக்ஷன் பண்ணுறாரு. இது ஒரு ஆக்ஷன் மூவி. மோஷன் போஸ்டர் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது.